ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ரிஷப் தீனா. ஃப்ரம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாசிக்கலான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அது என்ன கேட்டால் இடிச்ச மீன் மசாலா. அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்ன பார்த்துலாமா? லவங்கம், பட்டை, பிரிஞ்சலை, காஞ்ச மிளகாய், ஏலக்காய், முழு தனியா, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த முழு காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக போடுறேன். அதுக்கு பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், க்ரீன் கடமம் போடுறேன், கோல் தனியா. இதுக்கு பிறகு ரெண்டு க்ரீன் சில்லி போடுங்க, கார்லிக், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கிரேட்டர் கோகோனட். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில். நம்ம யூஸ்வலாக வீட்டில் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மேனேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த இடித்த மசாலா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டாஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்போ நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும். அப்புறம் அந்த டைமில் அந்த ஹோல் தனியாலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர்லாம் வெளியே வரும், அதாவது பச்சை வாசனையாக வெளியே வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமாக அந்த கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாய், அந்த பூண்டெலாம் போட்டு அரைக்கும் போது அந்த வாசனை இருக்கும் பாருங்கள், அதே ஃப்ளேவர் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரெஸ்னாப்பரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது சங்கரா. இந்த சங்கரா மீனை வந்து பாருங்கள் லேயர் லேயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மேரினேஷன் வந்து இப்போ நம்ம இதில் போட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் லைட்டாக லைம், கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு வாட்டரில் சோக் பண்ணி 2 நிமிஷம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எதனால் அப்படி வாஷ் பண்ணி வைக்கணும்னா, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வராமல் இருக்கிறது தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சால்ட்டு ஃபஸ்ட்டு நான் மேலே அப்படி போடுறேன். ஃபஸ்ட்டு சீசனிங் போட்டு லைட்டாக ரப் பண்ண போகிறேன். என்ன தான் சூப்பரான ஒரு கிளாசிக்கலான மேரினேஷன் நம்ம பண்ணாலும் வீட்டில் அந்த உப்பு காரம் கரெக்டாக இல்லைன்னா அந்த ஃபுல் ரெசிபியே நல்லா இருக்காது. இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வறுத்த மசாலாவை சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை இப்படி கையிலே நல்லா இப்படி க்ரஷ் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டேஸ்ட் என்ன கேட்டினா, அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டும் முழு தனியாக இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சால்ட்டு, இந்த கர்லீஃபு, இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ரஃப்பாக வந்து பண்ணால் போதும், ரொம்ப க்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நல்லா ரப் பண்ணுங்கள். இது நல்லா ரப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து இதில் இறங்கும். அதே மாதிரி இன்னொரு பகுதியும் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணால் மச் பெட்டராக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேரினேஷன் நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற விட போகிறோம். ஊற விட்ட பிறகு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ரீஃபண்ட் ஆயில், நிறைய ஆயில் போட வேண்டாம். பட் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, நல்லா தவா வந்து நல்லா சூடாகிடணும். இப்போ இந்த ஹோல் ஃபிஷ்ஷை இப்போ டைரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆயில் வேணும் பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷில் மேனேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் சேர சேர அந்த மேரினேஷன் தனியாக வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ஃபிஷ் போட்ட பிறகு இப்படி லைட்டாக இந்த சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேலே க்ரில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளேஸ் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டைரெக்டாக வந்து நம்ம இந்த ப்ளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த லவ்லி ஃபிஷ் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷ்க்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ஆனியன் ட்ரிங்க்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு க்ரீன் சில்லியை ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். சவுத் இண்டியன் ரெசிபி, முக்கியமாக கருவேப்பிலை நம்ம கார்னிஷ் பண்ணக்கூடாது, அதனால் ஜஸ்ட் ஒரு கர்லீஃப் வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். இப்போ இந்த மீன் இடித்த மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது எல்லா சீசனுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரெட் ஆன் ஃபுட்டிஸில்